வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணர்ந்தாக்கு தமிழா. இன்னைக்கு வீடு என்ன பார்க்கணும்னா, டிஎன்யூஎஸ் எல்பி சைக்காலஜி 2007 முதல் 2023 ஆண்டு வரை நடைபெற்ற போலீஸ் எஸ்ஐ தேர்வு கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அனலிஸ்ட் பண்ணி தலைப்பு வாரியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மீ சீமா மீ பேவா. ஸோ மீ சீமா மீ பே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்கவே இல்லை இது வரைக்குமே. மொத்தது எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டாங்க. எத்தனை கொஸ்டின், ரெண்டே கொஸ்டின். அந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2022 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து 2010 பிசியில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமே எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, ரெண்டு கொஸ்டின் தான் இது வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எதுவும் முக்கியமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது, ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் அதை மீச்சியமாக மீட்பே வேலை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணால், வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், இப்போ ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 18 மற்றும் 27 இதன் மீ பெரு பொது காரணி எனக்கு என்ன வரும்? 18 மற்றும் 27 மீ பெரு பொது காரணி. சரி, மீ பெரு பொது வகுதி இதாக தெரியும், காரணி அப்ப என்ன செஞ்சா கூடாது. ஸோ காரணினாலும் வகுத்தினாலும் ஒன்று தான், காரணினாலும் வகுத்தினாலும் ஒன்று தான். அதாவது மீ பேவா கேட்டிருக்காங்க கட்சி செய்ய. என்ன நம்பர்? 18 27. சரி, அதில் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு மூணால் அடி டிவைட் பண்ணுவோம். மூணால் அடிச்சு எவ்வளோ வரும்? 6 3 18 9 3 27. ஓகே, அடுத்த ஏதாவது டிவைட் பண்ணலாம், திரும்படி மூணால் அடிக்கலாம், 2 3 6 3 3 9. ஓகே, அடுத்து 2 3 வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. ஸோ ஹச்சிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு வகுத்து எடுத்தீங்கன்னா அங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது அனைத்து நம்பரையும் வகுக்கணும். ஸோ அதுதான் ஹச்சிசியம். இப்போ நான் 3 எடுத்தேன், 18 வகுத்துச்சு, 27 வகுத்துச்சு. ஸோ திரும்ப 3 அடுத்து வகுத்தோம், 6 வகுத்துச்சு, 9 வகுத்துச்சு. இப்போ 2 3 என்னால் எதையில வகுக்க முடியாது, அப்போ அப்படியே விட்டுருவேன். அப்போ இந்ததை மட்டும்தான் என்ன பண்ணும், பெருக்கணும். ஏன்னா மீ பெரு பொது வகுத்தி அதாவது காரணி. அப்போ என்ன பண்ணும், காரணிகளை மட்டும்தான் நம்ம பெருக்கி ஆன்சர் பண்ணணும். அப்போ 3 × 3 எனக்கு எவ்வளோ வரும்? 9. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் வரும், 9. ஓகே, இப்போ இதே கொஸ்டின்ல இப்போ இதே நம்பர் பேஸ் பண்ணி எல்சிஎம் கேட்டிருந்தாங்கண்ணா, எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதே நம்பர் எழுதுங்க, 18 27. ஸோ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்கப்பட்ட நம்பரில் ஏதாவது நம்பர் வகுத்தாலும் பரவாயில்ல, நம்ம வகுத்துக்கிட்டே போகலாம். ஹச்சிசிப்பில் அனைத்து நம்பருமே வகுக்கணும், இங்கே ஏதாவது நம்பர் வகுத்தாலும் நம்ம வகுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போலதான், 3 வகுத்தா 6 3 18 9 3 27. அடுத்து 3 3 வகுத்தா 2 3 6 3 3 9. ஸோ அடுத்து 3 2 3 என்ன பண்ண வகுக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருக்கலாம். இப்போ 3 9 9 2 18 18 3 எவ்வளோ வரும்? 54. அப்போ எல்சி மதிப்பினுக்கு எவ்வளோ வரும்? 54. ஓகே, அப்போ இந்த நம்பர்ஸ் கொடுத்து எல்சிஎம் கிடைக்க எவ்வளோ வந்திருக்கும்? 54. இங்கே கேட்கப்பட்ட கொஸ்டின் மீ பெரும் பொது காரணி, அப்போ மீ பெரும் பொது காரணிக்கு எவ்வளோ? 9. ஸோ அவ்வளோதான். சில மாதிரி நார்மலாக பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி மீ பெரும் பொது காரணி பொதுல பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தானே சார் அப்படின்னு நினைக்கலாம். சில டைமில் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாய்ப்பால் அடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அதாவது 2 3 4 7 9 சிலம் எந்த நம்பர் வகுக்க முடியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா 23 தான் நம்பரை வகுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா 29 இல்லை 31 37. இந்த மாதிரி நம்பர் கூட பேஸ் பண்ணி வகுக்கிற மாதிரி சம்டைம் குவஸ்டின்ஸ் வச்சுருவாங்க. ஸோ பார்க்க ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியும், பட் நான் ஆன்சர் பண்ண ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவஸ்டின் என்ன பண்ணால், ஸோ ஒரு வாய்ப்பை எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு எடுத்துக்கணும். அடுத்து ஸோ அது மாதிரி எதை வகுக்க முடியுதோ அது மாதிரி போய்கிட்டே இருக்கணும். நம்ம எடுத்துனே வகுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போட்டு போயிடக்கூடாது, ஃபுல்லாகவே வகுத்து பார்த்துடணும், ஓகேங்களா. ஸோ அது அவ்வளோ சாதாரண நம்பர்ஸ் கொடுத்தான கச்சிசிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டினை பாருங்கள், இல்லை மொத்தத்துக்கு ரெண்டு கொஸ்டினை கேட்டாங்க. இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள், x^5 x^7 x^10 இதன் மீ போ பா என்ன வரும்? ஸோ திரும்பியும் கச்சிசிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ கேட்கப்பட்ட ரெண்டு குஸ்டினுமே நமக்கு என்னதான் கேட்குறாங்க, கச்சிசியப்பு தான் கேட்குறாங்க. வகுத்தி சங்க கேட்டது கார்டு ரெண்டுமே எனக்கு ஒன்று தான், இதே கச்சிசியப்பு கேட்குறாங்க. இதில் இருக்க அடுக்கில் இருக்குது. ஸோ சாதாரண நம்பர் சார் என்ன பண்ணுவோம், ஸோ வகுத்து பார்த்து ஆன்சர் பண்ணிடுவேன், பட் இங்கே இதில் இருக்க அடுக்கில் இருக்குது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த மாதிரி அடுக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா கச்சிசியப் எல்சிஎப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ கச்சிசியப் அப்படின்னா
அனைத்திலும் பொதுவாக இருக்கணும். அனைத்திலும் பொதுவாக இருக்கணும். அடுக்கு சிறியதாக இருக்கணும். அனைத்திலும் பொதுவாக இருக்கணும். அடுக்கு சிறியதாக இருக்கணும். எல்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே எடுக்கணும். பொதுவாக இருக்கலாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு இடத்துனாலும் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவான அது அங்கே எத்தனை டேம் இருக்கோ அத்தனை டேம்லையும் அந்த அடிமானம் இருக்கணும். பொதுவாக உள்ள அடிமானம் இங்க அப்படி இல்லை, ஏதாவது ஒரு அடிமானம் வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அனைத்து அடிமானத்தையும் எடுத்துக்கணும். இங்க பொதுவாக உள்ள அடிமானத்தை எடுக்கிறோம், இங்க அனைத்து அடிமானத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுக்கு பெரியது. ஸோ ரெண்டு தான் இங்கே இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது கம்பேரிசன் பண்ணி மட்டுமே என்ன பண்ண போறோம், HCF LCM கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப அடிமானம் பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்ப பொதுவாகவே எனக்கு எக்ஸ் இருக்கு. ஓகேவா, சப பொதுவா இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணும், அடுக்கு சிறியது. எனக்கு HCFனா அனைத்துலயுமே பொதுவா இருக்கணும், அடுக்கு சிறியதா இருக்கணும். அப்ப அனைத்துலயுமே எக்ஸ் இருக்கு, அப்ப அடுக்கு சிறியது எனக்குனாது எக்ஸ் அடுக்கு 5. அப்ப ஆன்சர்னாது எக்ஸ் அடுக்கு 5. ஓகே, இப்ப எல்சியம் என்ன சார் வருது, அனைத்து அடிமானத்தையும் எடுத்துக்கலாம். இங்க இருக்கிறத ஒரே ஒரு அடிமானம் என்னது, எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்ப எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன இருக்கணும், அடுக்கு பெருசாகணும். அப்ப எக்ஸ்ல எது அடுக்கு பெருசு, 10. அப்ப ஆன்சர் வரும் எக்ஸ் அடுக்கு 10. HCF எவ்வளோ, எக்ஸ் அடுக்கு 5. ஓகேவா, கம்பேரிசன் பண்ணுதான் ஆன்சர் போறோம். HCFனா கம்மியா இருக்கணும், எல்சியம் வந்து அதிகமா இருக்கணும். எப்பயுமே பொதுவா பார்த்தீங்கன்னா இரு வெவ்வேறு எண்கள் கொடுக்கப்பட்டாலே HCM LCM தொடர்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF விட LCM மதிப்பு எப்பயுமே அதிகமாக இருக்கும் இரு வெவ்வேறு எண்கள் கொடுக்கப்பட்டால். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடுக்குகள் கொடுத்து கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்க. சில கொஸ்டின் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும் அடுக்கு இருக்கும். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னா நம்பருக்கு எப்பயுமே ஆன்சர் கண்டுபிடிங்க, அப்புறம் அடுக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சு அப்படி எழுத போற முடிஞ்சு போச்சு. எதை பார்த்தும் பயந்துடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி எது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதாரணமாக கேட்கலாம், இல்லை நான் அடுக்க பேஸ் பண்ணி கேட்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் IAS அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.